வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் அஸ்கர். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்பு. பட்டதாரி நியமனங்கள் கிடைக்காதவர்களுக்கு மேன்முறையீடு செய்ய சந்தர்ப்பம். 1500 போதைப் பொருள் தொகை பெக்கெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. பிரேசிலில் சீரற்ற காலநிலையினால் 23 பேர் பலி. அவை நமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பொதுத்தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல் திணைக்களத்தின் இணையதளம் ஊடாகவோ கிராம சேவகர் அலுவலகங்களின் ஊடாகவோ விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும். எதிர்வரும் 16ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. அதனை மேலும் நீடிப்பதற்கான எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லை. ஆகவே எமது இணையதளம் ஊடாகவோ கிராம சேவகர் அலுவலகங்கள் ஊடாகவோ இலக்கங்களை சரிபார்த்துக் கொண்டு தற்போதைய விண்ணப்பங்களை பூரணப்படுத்துங்கள். கடந்த தடவை இலக்கத்தை பார்க்க வேண்டாம். ஏனென்றால் குறுகிய காலமே எமக்கு காணப்படுகின்றது. தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் பூரணப்படுத்தப்பட்டு 17ஆம் தேதியுடன் பூர்த்தி செய்து புத்தகத்தை தயார்படுத்தி அதனை வெளியிட்டு இலக்கங்கள் இட வேண்டும். தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்துள்ள பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் கிடைக்காவிட்டால் அது குறித்து மக்கள் பிரதிநிதி ஒருவர் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலாளர் ஊடாகவோ மேன்முறையீடு செய்ய முடியும் என அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பாதுக்க பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் ஒரு வருடத்துக்கு மேல் எவ்வித தொழிலும் இல்லாத தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்துடன் தமது உழைப்பை வழங்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக உறுதியளித்திருந்தார். அவ்வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தொழிலற்று இருந்த சகல பட்டதாரிகளுக்கும் நியமன கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 12ஆம் தேதி வரை பயிற்சி நடவடிக்கைகளுக்காகவே இவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எந்த ஒரு நபருக்கும் தமது அதிகார பகுதியில் விண்ணப்பித்து நியமன கடிதங்கள் கிடைக்காவிட்டால் மக்கள் பிரதிநிதிகள் ஊடாகவோ பிரதேச செயலாளர் ஊடாகவோ மேன்முறையீடு செய்ய முடியும். 1500 போதைப் பொருள் டொஃபி பேக்கெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தியகுட வீடமைப்பு கட்டிட தொகுதியுள்ள ஆயுர்வேத உற்பத்தி விற்பனை நிலையம் ஒன்றிலேயே இவை கைப்பற்றப்பட்டன. பாதுக்க கலால் மத்திய நிலையத்தின் பிரதான பரிசோதகர் சுமதி சந்திரகுமாராவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமையவே இச்சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் இப்போதைப் பொருள் டொஃபிகளை கொள்வனவு செய்வதாக பிரதேச மக்களிடமிருந்து தகவல்கள் கிடைத்ததாகவும் கலால் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய கொரோனா வைரஸ் காரணமாக இத்தாலியில் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை தற்போது 85 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றி இத்தாலியுள்ள இலங்கை பெண்ணின் உடல்நிலை தற்போது வலிமைக்கு திரும்பி வருவதாக மிலானில் உள்ள கவுன்சிலர் ஜெனரல் அலுவலகம் தெரிவிக்கின்றது. சீனாவை அடுத்து இவ்வைரஸ் துரிதமாக பரவி கூடுதலான மரணங்கள் சம்பவித்த நாடாக இத்தாலி காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் காரணமாக 90,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 3,000 தாண்டியுள்ளது என அறிவிக்கப்படுகின்றது. உலகம் பூராகவும் 75 நாடுகளில் தற்போது கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவ்வைரஸ் தொற்றியவர்களில் 48,000 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய பிராந்தியத்தில் புதிய கொரோனா வைரஸ் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நாடாக இத்தாலி காணப்படுகின்றது. அங்கு ஒரு சில பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அந்நாட்டு அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கடும் குளிருடன் கூடிய காலநிலை நிலவி வருவதனால் அங்குள்ள வயோதிபர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோல சீனாவிலும் தென்கொரியாவிலும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அத்துடன் சிலி ராஜ்யம் மற்றும் யுக்ரைனிலும் முதல் தடவையாக கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 15 மாநிலங்களில் புதிய கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 100 கூடுதலானோர் இத்தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து தொற்று நோய் மத்திய நிலையங்கள் அடங்கிய வளையங்களை பிரகடனப்படுத்துவதற்கும் அமெரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது.
இத்தொற்று பரவுவதை தடுப்பதற்காக சுமார் 54,000 சிறை கைதிகளை தற்காலிகமாக விடுவிக்க ஈரான் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிறைக்கூடங்களில் காணப்படுகின்ற நெரிசல் காரணமாகவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஆரம்பமாக உள்ள ஒலிம்பிக் போட்டித் தொடரையும் இவ்வருட இறுதிக்கு ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலவுகின்ற அச்சுறுத்தல் நிலைமையினால் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் கைகுலுக்குவதிலிருந்தும் முத்தமிடுவதிலிருந்தும் தவிர்த்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் உலகம் பூராகவும் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டி நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்நிலைமை காரணமாக குறைந்த வருமானம் பெறும் நாடுகளுக்கு 12 பில்லியன் அமெரிக்க டாலர் அவசர உதவி பொதியொன்றுடன் தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க உலக வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய புதிய அரை சொகுசு பஸ் வண்டியை நெடுஞ்சாலையில் அண்மையில் தீப்பற்றியதனால் ஏனைய பஸ் வண்டிகளை பரிசீலனைக்கு உட்படுத்துமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். புதிய அரை சொகுசு பஸ் வண்டியை இவ்வாறு தீப்பற்றியது. இவ்வாறான 16 பஸ் வண்டிகள் தெற்கு நெடுஞ்சாலையில் அண்மையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இதில் ஒரு பஸ் வண்டியை இவ்வாறு தீக்கிரையானது. இச்சம்பவத்தில் உயிராபத்துக்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கு செயல்பட்ட சாரதிக்கும் நடத்துனருக்கும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். எவ்வாறாயினும் எஞ்சியுள்ள 15 பஸ் வண்டிகளையும் தீவிர சோதனைக்குட்படுத்துமாறு அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பத்தேங்கம அகலிய பகுதியில் பஸ் வண்டி ஒன்று குடை சாய்ந்ததில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். பத்தேகமையிலிருந்து அகலிய ஊடாக எல்பிட்டி நோக்கி சென்ற தனியார் பஸ் வண்டியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியது. இனிமங்கட பாலத்து கருகாமையில் இப்பஸ் வண்டி வீதியை விட்டு விலகியுள்ளது. சாரதியும் நடத்துனரும் இப்பஸ் வண்டியை நிறுத்தி அப்பஸ் வண்டியிலிருந்து இறங்கிய சந்தர்ப்பத்திலேயே பஸ் வண்டி குடை சாய்ந்துள்ளது. 25 அடி பாதாளத்தில் இப்பஸ் வண்டி விழுவது முறியடிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் அதில் பயணம் செய்த 3 பெண்களும் அகலிய போலீஸ் நிலையத்தின் சார்ஜன்ட் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பஸ் வண்டி சாரதியும் நடத்துனரும் பத்தேகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் நலன் கருதி அரசாங்கம் எடுத்த ஒரு சில செயற்பாடுகளின் போது ஒரு சில அரசியல்வாதிகள் அதனை பிழையாக பயன்படுத்தி வருவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களை சந்தித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை போன்ற நாட்டில் கைத்தொழிலாளர்களும் தொழில் முயற்சியாளர்களும் முன்னேறும் போது அதனை சகிக்க முடியாதவர்களும் உள்ளனர். இந்நாட்டில் புகையிரதங்களில் பயணிக்கும் அரச ஊழியர்கள் தற்போது புகையிரதங்கள் வேகத்துடன் பயணிப்பதில்லை. எந்த நாளும் தாமதமாகியே தொழிலுக்கு செல்வதாக குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பாக கண்டறிந்த போது புகையிரத பாதுகாவலர்கள் புகையிரதத்துக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புகையிரதத்தினதும் பயணிகளினதும் பாதுகாப்பு கருதியே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புகையிரத சாரதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதற்கு காரணம் சட்டவிரோத போதைப் பொருள் எடுத்துச் செல்வதற்கு பாதுகாப்பான சாதனமாக புகையிரதம் காணப்படுகின்றது. இந்நடவடிக்கையினால் போக்குவரத்துக்கான கொடுப்பனவு இல்லாமல் போகின்றது. இவ்வாறு போக்குவரத்து கொடுப்பனவு கிடைக்காமையினால் ஏற்பட்ட குரோதத்தின் வெளிப்பாடாகவே புகையிரதங்களை மந்தமாக செலுத்தி பயணிகளை ஆத்திரமூட்டச் செய்கின்றனர். மங்கள சமரவீரவின் சகபாடிகள் புகையிரதங்களின் ஒவ்வொரு பெட்டிகளிலும் உள்ளனர். அவரை புகையிரத பெட்டிகளில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சிக்க துவங்குகின்றார். புகையிரத பயணிகளையும் புகையிரதத்தையும் பாதுகாப்பதற்கும் அவ்வாறான சட்டவிரோத செயல்பாடுகளை தடுப்பு எடுக்கப்பட்ட சரியான தீர்மானத்தை சீர்குலைத்து அதன் ஊடாக அரசு விரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காகவே மிகவும் நுணுக்கமான முறையில் இவர்கள் செயல்படுகின்றனர். தேசிய கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையினால் ஒழுங்கு செய்யப்பட்ட தேசிய கைத்தொழில் பேரவை அமைச்சர் விமல் வீரவங்ச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இவ்வாறான பேரவையொன்று தேசிய மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதன் மூலம் வர்த்தகர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கவும் கைத்தொழில் துறையை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களையும் அமல்படுத்த முடிகின்றது. வெளிநாட்டு படகுகள் மூலம் எமது நாட்டு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் கடற்றொழில் நடவடிக்கைகளை முற்று முழுதாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். டிகோவிட்ட மீனவ துறைமுகத்துக்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை சந்தித்த அமைச்சர் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு படகுகள் மூலம் எமது கடற்பரப்பில் மீன்பிடிப்பதனால் இந்நாட்டில் உள்ள ஆழ்கடல் வள்ளப்படகு உரிமையாளர்களும் மீனவர்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ளதாக அவர்கள் இதன்போது தெரிவித்தனர். இதற்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறும் இம்மீனவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் கோரிக்கை விடுத்தனர். இப்பிரச்சினைக்கு துரித தீர்வை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக தீவிர கவனம் செலுத்தி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதை முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக இதன்போது வலியுறுத்தினார்.
இதேபோல மொரட்டுவ அங்குலான பகுதியில் ஆழ்கடலில் பாரிய அளவில் மணல் அகலப்பட்டு கப்பல் மூலம் களுத்துறை பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுவதனால் ஏற்படுகின்ற சுற்றாடல் மாசடைவு குறித்து துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு இப்பகுதி மீனவர்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் கண்காணிப்பு விஜயம் செய்த அமைச்சர் இது தொடர்பாக துரித தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்கள் மத்தியில் தெரிவித்தார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.